இந்த ஃபேண்டாசி இவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாசி நான் தமிழ் படங்களில் பார்க்கல. நீங்கள் உண்மையாகவே வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர், சில மேட்ச் கட்டிங் எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல ஃபில்ம் மேக்கர் நீங்கள் கட்டிருக்கிறீங்க, மற்ற உங்கள் இயல்பாகவும் ஃபேண்டாசி இருக்குது. ஈழத்து திரைப்படங்களில் வந்த தமிழ் திரைப்படங்களில் பிரான்சில் தயாரிக்கிறார்கள், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா எல்லாம் தரக்கு அனைத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். அனைவரோடும் உறவாடுபவன். அந்த வகையில் சத்தியம் செய்து என்னால் சொல்ல முடியும், சொர்க்கத்தில் சாட்சி என்னும் இந்த திரைப்படம் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலிடத்தில் நிற்கிறது. எனது பிரச்சனை இதுதான் என்பதை உலக ஐக்கிய நாடுகள் சபைக்கும் உலக மனித உரிமை சபைக்கும் எடுத்துக்கொண்டு போய் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இந்த திரைப்படம் மிக நாசுக்காக செய்திருக்கிறது. நான் பார்த்த ஈழப்படைப்புகளில் இப்படி ஒரு நேர்த்தி நான் வேறு எந்த படத்துலையும் பார்க்கலை, படைப்புகள்லையும் காணலைங்கிறது தான் உண்மை. அது இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக. இவரால் இன்னும் அற்புதமான படைப்புகளை தமிழ் இனத்தின் விடியலுக்காக, விடுதலைக்காக இவர் செய்ய முடியுங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அதுக்காக ஒரு படைப்பாளியாக நான் மனம் நிறைந்து வாழ்த்துறேன். இந்த படைப்பில் பல இடங்களில் என் தொண்டை அடைக்க நான் வந்து என் கண்களில் கண்ணீர் கொப்பளிச்சுது. எப்படி பார்த்தாலும் இது பெரும் மரியாதைக்குரிய, தலை வணங்குதலுக்குரிய படைப்பு. ஒரு பெரும் நம்பிக்கையான ஒரு படைப்பாளிய இந்த சொர்க்கத்தில் சாட்சியங்கள் படைப்பு கொடுத்துருக்கு. என் சகோதரன் நம்பிக்கையான ஒரு பெரும் படைப்பாளியாக உச்சமான ஒரு நாற்காலியில் நிரந்தரமாக உட்கார தகுதி உள்ள என்னுடைய சகோதரன் ஈழன் இளங்கோவை நான் மனம் நிறைந்து வாழ்த்துறேன். ஈழத்தில் இருந்தும் சரி, வெளிநாட்டில் இருந்தும் சரி, நிறைய படைப்பாளிகள், ஈழத்து படைப்பாளிகள் செய்ய முடியாத பயப்பட்ட ஒரு விஷயத்தை அழகாக அற்புதமாக ஆணி அடிக்கிற மாதிரி சொல்லிக்கிறீங்க. இது எனக்கு யார்கிட்ட போய் இந்த கதை சேரணுமோ அவங்கள்ட்ட போய் இந்த கதை சேர வேணும், இது சேர்க்க வைக்க வேணும். இதுக்கு இனி தான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஈழத்தமிழர்கள்லாம் இதுக்கு தான் இனி வேலை செய்வோம். உலகத்தமிழர்கள்லாம் வந்துட்டு இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்கள் ஆஸ்திரேலியா சரி, உலகத்தில் எங்கே வேணால் இந்த படத்தை கொண்டு போடுங்க, ஆனால் குறைஞ்சது வரும்போது ஆளுக்கு ரெண்டு வெள்ளைக்காரனை கூட்டுவாங்க. உங்களுடைய பெரிய வெற்றி நான் நினைக்கிறது, என்னோடய பெரிய வெற்றி நினைக்கிறது, எதை நான் என் ஈழ படைப்பிலிருந்து மக்களுக்கு நான் வெள்ளைக்காரனுக்கோ வெளிநாட்டுக்காரனுக்கோ இல்லாட்டி ஹிந்திக்காரனுக்கோ இல்லாட்டி அவனுக்கெல்லாம் தெரியாது, மற்ற மொழிக்காரனுக்கெல்லாம் எதெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டணும், எதையா ஒரு படைப்பாளி எதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டணும், அதை நீங்கள் சொல்லிக்கிறீங்க. உண்மையிலேயே வந்து நான் எத்தனையோ ஈழ இது மாதிரி குறும்படங்களை பார்த்துருக்கேன். இது வித்தியாசமான படம் தான், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. உண்மையிலேயே தம்பி சொன்ன மாதிரி பாட்டு வந்தவொடனே இது கூட இயல்பான ஒரு படம் போல தான் போது போல இருக்குதுன்னு தான் ஆரம்பத்தில் நான் கூட நினச்சேன். ஆனால் எந்தெந்த இடத்துல அந்த சத்தங்கள் வெளியே வரணுமோ, எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அதாவது இனிமேல் ஒரு பரபரப்பாக வரப்போகுது அப்படின்னும் போது அந்த சத்தமே நமக்கு உணர்த்துது. உண்மையிலே ஒரு பெரிய படம் எடுக்கிறவங்களோட அந்த மனநிலையில் நம்ம ஈழ இளங்கோ எடுத்திருக்காரு. என்னை ரொம்ப சங்கடப்படுத்தியிருக்கு இந்த படம். ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனைக்கு உள்ளாக்காமல் சொல்லியிருக்காரு பார்த்தியா. அது கௌதமன் பாராட்டினார், எல்லாம் பாராட்டினாங்க. உண்மையிலேயே அது நல்லது, யாரையும் புண்படுத்த விரும்பலை அவர். நாங்கள் பாதிக்கப்பட்டுக்கிறோம், எங்களுக்கு இந்தந்த பாதிப்பு இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், அப்படி தான் எடுத்திருக்காரு. உண்மையிலேயே அந்த படம் நகர்ந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே நல்ல முயற்சி இது, எல்லாரும் பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு வழிவிடணும், அந்த அதிகாரம் உள்ளவங்க வழிவிடணும் எல்லாரையும் பார்க்குறபடிக்கு. அது இவர் வந்து எல்லாருக்கும் காட்டி நம்ம என்ன செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. சாட்சிகள் சொர்க்கத்தில் அப்படிங்கிறத வந்து இளங்கோ ரொம்ப சிறப்பாக வழிகளை வடித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை உருவாக்கியிருக்கிறாங்க, இல்லை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்றதை விட அந்த ஈழத்தின் வழிகள் உணர்த்தப்படணும், யாரையும் புண்படுத்தாமல் ரொம்ப அழகாக இப்படி ஒன்றுமே செய்யாத இந்த தமிழ் இனங்கள் ஏன் கொல்லப்பட்டது என்பதை சுட்டி காண்பித்து ரொம்ப அழகாக இந்த வழிகளை வடிவமைத்திருக்கிறார். இது படம் அல்ல, இந்த வழிகளின் இந்த வரிகள், இந்த வடிவு ஐநா சபையில் கண்டிப்பாக கொண்டு போக வேண்டும். இந்த அருமையான படத்தை எடுத்துக்கிற சாட்சிகள் சொர்க்கத்தில் உண்மை, அது அதாவது ஃபேக்ட் என்னன்னோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. உண்மையை சொன்னால் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோங்கிறது உண்மை.
இதுதான் நடந்துச்சுங்க, இது இவங்க தான் எங்களை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அப்படியே திரும்பும். அவர் ரொம்ப அழகா சொர்க்கத்தில் இருந்தால் அந்த சாட்சிகளை போய் நம்ம விசாரிச்சுக்கலாம், ஆனால் மறுபடியும் வந்து இந்த பூலோகத்துக்கு அது எடுபடாது அப்படிங்கிறது உண்மை. படத்தை ரொம்ப எளிமையாகவும் அதை மக்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறையோடு செய்து கொடுத்திருக்கிறார், அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவணப்படத்தின் தகுதி எந்த அளவுக்கு இருக்குமோ அதைவிட பன்மடங்கு கூடுதலாகவே உள்ளது இப்படத்திற்கான தகுதி. வர்த்தக ரீதியான படமாக இது இல்லாவிடனும் வர்த்தக ரீதியான படத்தை போல இதை உருவாக்கக்கூடிய வல்லமையை நண்பர் திரு இளங்கோ அடைந்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக கதாநாயகியும் அதற்கு ஒரு காரணம். மக்களுக்கு சேர வேண்டும், எங்களை ராணத்தை பற்றி வந்து சேர வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you.